மானங்கடதான் நானும் கேட்டு பாக்குறேன், ஒவ்வொருத்தனுக்கும் உரைச்சதா தெரியல. திடீர்னு வந்து 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்டம், 20 லட்சம் கோடி வச்சிருக்க ஏசம்மா, நீங்க எதுக்கு கொரோனாக்கு எங்ககிட்ட காசு ஏற்றி ஏசம்மா பரி? நீங்க கேட்க போறது இல்ல, நானும் கேட்காம விட போறது இல்ல. நீங்க திடீர் உங்களுக்கு பயம் இருக்கு, எனக்கு ஓன்னு கிடையாது. திமுறா பேசுறது நினைக்காதீங்க, பிறவி குறவாது ஒன்றும் வர முடியாது. ஆசிரியர் பெருமக்கள் நல்ல கருத்துக்களை முதல்ல விதைக்கணும், அதுல அரசியல் கருத்துக்களை ஆகப்பெரும் சிந்தனைகளை விதைக்கணும். நான் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் உட்பட என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் பரமசிவம் சலீல் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவர்களா இருந்தாங்க. அவர்கள் எனக்குள்ள பதிச்சதுதான் பெரியார் குறித்த சிந்தனை, அம்பேத்கர் குறித்த சிந்தனை, மார்க்ஸ் குறித்த சிந்தனை, இதெல்லாம். ஆனா இங்க எந்த பள்ளிக்கூட எந்த கல்லூரி விழாவுக்கு எந்த பள்ளி விழாவுக்கு என்ன அழைச்சிட்டு போனாலும் அரசியல் பேசிடாதீங்க, அதுதான் ஆகப்பெறும் அரசியல். அரசியல் பேசிடாதீங்கிறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரும் அரசியல். அது அரசியல் பேசாமல் என்ன பேசுறது? எந்த தேநீர் கடைக்கு போனாலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்க, எந்த தேநீர் கடைக்கு போனாலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசு என்று எழுதி வச்சிருந்தா தான் அந்த நாடு உருப்படும். இது ஒரு ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சு எங்கள் ஊரில். வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா வசமாக சிக்கிக்கிட்டோம், தப்பிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இது இருக்கமாயிடுச்சு. இப்போ இந்த சூழலில் இங்கே விருது வாங்கின ஆசிரியர் பெருமக்களாவது ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்லி, அது வகுப்பு நேரம் இல்லைனாலும் மற்ற நேரங்களில். இங்கே சாமியை காப்பாற்றுறதுக்கு கட்சி இருக்கு, வாழ்கிற பூமியை காப்பாற்ற கட்சி இருக்கான்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. தாமிர தட்டுப்பாடை பற்றி பேச தலைவர்கள் இருக்காங்க, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி பேச தலைவர்கள் இருக்காங்களான்னு யோசிங்க. கொரோனா வந்துருச்சு, யாரும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நகைக்கடையில் போய் நிறைய நகை வாங்கிட்டு வருவோம்னு கிளம்பல, சவுளி கடையில் போய் பட்டு புடவை வேட்டியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் போல, விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வருவோம்னு போல, எங்கே மளிகை கடை திறந்துருக்கோம், எங்கே காய்கறி கடை திறந்துருக்குன்னு தான் போனீங்க. அப்போ எது இல்லாமலும் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களுக்கு உணர்த்திடுச்சு. உலக முழுமைக்கு அதுதான் அண்மையில் கூட அம்மா மம்தா பானர்ஜி, இந்துக்களை தவிர எல்லாம் வெளியே பண்ணால் தமிழரை தவிர நம்ம எல்லோரும் வெளியே தான் போகணும், என்னது அவன் நாடு தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது அது அதை ஒரு துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் காலடியில் குறுகி போய் இன்னைக்கு என்ன செய்யறது தெரியாம நிற்கிறோன்னா, அது காரணம் விழிப்புணர்வு இல்லை. இதா இறைந்து உலகை ஒழுக்கிய வாசகங்கள் படிப்பீங்க, படிங்க, தயவு செய்து படிங்க. அதில் அதில் வந்து சொல்கிறாரு, மாணவர்கள்லாம் போட்டி நடத்துது, மாணவர்களுக்கு மார்வேட போட்டி, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கிறதுல ஒரு மாணவன் முதல் இடத்துக்கு வந்துட்டான், இன்னொரு மாணவன் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டான், இன்னொருத்த மூணாவது இடத்துல இருக்கான். அந்த மூணாவது இடத்துல இருக்கிறது யார் தெரியுமில்ல? உண்மையிலே சார்லி சாப்ளின். அவர் அப்படி முடிக்கல, ஐயா இறைவன் அப்படி முடிக்கல. சொன்னாரு, ஒருத்தன் சிறு வயதுல இருந்து பண்ணி மாதிரி நல்லா கத்துறான், பிரமாதமா கத்துறான், சிறு வயது பண்ணி கொஞ்சம் பெரிய வயது பண்ணி அது மாதிரி அந்த பன்றி மாதிரியே கத்துறான். அது என்ன ஆயிருது, அவனுக்கு ரொம்ப புகழை கொடுத்துருது, தெருவில் கத்தும் போதெல்லாம் அவனுக்கு காசு வருது, அதை வச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ என்னே மாதிரி ஒருத்த வாரம் ஒருத்த வந்து நான் உன்னை விட நல்லா கத்துவேன் பண்ணி மாதிரி எடுத்துட்டேன். இப்போ போட்டி நடக்கும், அந்த போட்டியில் இந்த புதுதாக வந்தவன் கத்துறான், கூட்டம் வந்து கத்துது, ஏ நீ சரியில்லை நீ போலி, அவன் தான் அருமையாக கத்துறான், அவன் தான் நல்லா கத்துறான் பண்ணுற மாதிரி, நீ சரியில்லை சரியில்லைன்னு பார்த்துட்டு இருங்க சத்தம்பரம் நிறுத்துங்க சாமி, ஒரு சாக்கு கோணிப்பை அது போட்டு ஏதோ மூடிட்டு அதை எடுக்கிறான். ஒரு பன்னி படுத்து கிடக்கு, ஒரு பன்றி படுத்து கிடக்கு, சே இதுவரை கத்துறது நாளடா, உண்மையிலே இந்த பன்றிடா. அவன் சொல்கிறான், இந்த பன்றி தான்டா இதுவரை கத்திச்சு, ஏன்னா உண்மையான பன்றி கத்துறதையே தெரியாம இது ஒரு போலியாக ஒரு மனிதன் கத்துறா, அதுக்கு எதிர்த்து கிடக்குறீங்களாடா நீங்க
அப்ப அவர் முடிக்கும்போது சொல்றாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று விடுகிறது. அது மாதிரிதான் இது இருக்கு. இந்த சமூகம் நடிப்பவனே நம்பிட்டு கிடக்கு. ஏதோ ஒரு கரும பதினஞ்சு லட்ச ரூபா வங்கியில போடுற முடியா நம்பி ஓட்ட போட்டு அப்பா மானங்கடை தான் நானும் கேட்டு பாக்குறேன். ஒருத்தனுக்கும் உரைச்சதான் தெரியல. திடீர்னு வந்து 20 லட்சம் கோடிக்கு நலத்திட்டம். 20 லட்சம் கோடி வச்சிருக்க ஏசம்மா, நீங்க எதுக்கு கொரோனாக்கு எங்கிட்ட காசு ஏற்றி ஏசம்மா? பதி இப்ப 100 லட்சம் கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. 100 லட்சம் கோடி வச்சிருக்கதா? 6 லட்சம் கோடிக்கு பொது சொத்தையில எதுக்கு ஏசமா விற்கிறீங்க கேட்டா தேசத்துறை ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் என்னங்கடா? ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நீங்க கேட்க போறதில்ல, நானும் கேட்காம விட போறதில்ல. நீங்க திடீர் உங்களுக்கு பயம் இருக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது. எங்கால எங்களுக்கு கற்பிச்சு கொடுத்துருப்பது என் தலைவன் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, இதுதான் எங்களுடைய கோட்பாடு. ஓசிமின் வந்து அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானதுன்றான் ஓசிமின். அவன் வியட்நாம் விடுதலைக்கு போராடும் போது இதை முன்வைக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் அடிமையாக வாழ்வதை விட, 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இது இது புரட்சியாளர் இருக்குது. எங்க தலைவன் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேலாகும். நீங்க நினைச்சு பாருங்களேன், எங்க முன்னோர்கள் நினைச்சு பாருங்களேன், பூலித்தவன் மருது வண்டியது, எங்க அப்பத்தா வேலைநாச்சியர், தீரன் சின்னமில்ல, அழகு முத்துக்குன்னு இவர் நினைச்சு பாருங்களேன். இங்க பாருங்க, நீ அவன் பீரங்கி வச்சிருக்கான் தெரியும், அவருக்கு துப்பாக்கி வச்சிருக்கான் தெரியும், தூரத்தில் நின்று சுட்டு போடுவான், அங்கிருந்து வீசிடுவான் குண்ட தெரியும், செத்துருவான், சண்டைக்கு போனா தோத்துருவான், செத்து போயிருவான் தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனா ஏன்? மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று நினைச்சான். சாபம்டா, சாபம்டா, அது சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அதான் புரட்சியாளர் சைவராஜ் சொல்றாரு, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எழுந்து போடா அப்படின்னு. அப்படி வாழ்ந்த முன்னோர்கள் பிள்ளைகள் நாங்க. அதனாலதான் திமுரா பேசுறீங்க, பிறவி குறவாது ஒன்றும் வர முடியாது.